ஆண்டவர் மேல அவருடைய அன்பின் மேல அவருடைய வல்லமையின் மேல விசுவாசமா இருங்க. என் இயேசு வல்லமை உள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் என்னை நடத்துவார் என்ற விசுவாசம் உள்ளவளாயிருங்க. சூழ்நிலைகள் சில சமயத்துல மாறாக தெரியலாம், பயப்படுத்துகிற சூழ்நிலையாக காணப்படலாம். ஐயோ இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை ஆயிட்டு, நான் அதிலிருந்து வெளியே வர முடியுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை காட்டிலும் இயேசு ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவனால விடுதலை கொடுக்க முடியும். இவ்வளவு பெரிய வியாதி வந்துட்டு இந்த வியாதி சுகமாகுமா என்ன அவ்வளவுதானே என்று கலங்குறீங்களா? இயேசு அந்த வியாதி சுகமாக்க வல்லமை உள்ள ஒரு தேவர். இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை, இன்னுமே எனக்கு குழந்தை பிறக்குமா, அவ்வளவுதான் நீ கலங்குறீங்களா? எத்தனை வருடம் ஆனாலும், உங்க கர்ப்பப்பை பலவீனப்பட்டு செத்து போயிருந்தாலும், அதை உயிர் பெற வைத்து அதற்குள் ஒரு குழந்தையை கொடுக்க அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். இன்னைக்கு விசுவாசிங்க, விசுவாசிங்க. சூழலை கண்டு பயப்படாதங்க. விசுவா